மிடில்கானந்தர் கிராமம் தூத்துக்குடி மாவட்டம். 1960 வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் குரூப்பில் சேர்ந்து என்னுடைய சேர்ந்தேன். என்னுடைய ட்ரேட் வந்து வயர்லெஸ் ஆப்ரேட்டர். 15 வருஷம் இராணுவத்தில் பணியாற்றினேன். அந்த டைமில் நாட்டில் வந்து கோவா ஆப்ரேஷன் 61-70-65 வந்து பங்களா இந்தியா பாகிஸ்தான் வார், அதுக்கப்புறம் வந்து 1971 வந்து பங்களாதேஷ் யுத்தம், அதெல்லாம் மூணு யுத்தத்தையும் கலந்துக்கிட்டேன். நாட்டிற்காக என்னால் எந்த அளவுக்கு நாட்டிற்காக நாம் பணிஞ்சிருக்கேன் எனக்கு பெருமை உண்டு. ஒரு போர் வீரனாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டு. அதுக்கப்புறம் வந்து 1975 டிசம்பர் ரிட்டையர் ஆகிட்டு ஹெவி வாட்டர் பிளான்ட் தூத்துக்குடியிலான ஒரு 25 ஆண்டுகள் பணியாற்றினேன். அங்கேருந்து பணியாற்றிட்டு அங்கேயும் அதுலேயே இருந்து 2000 வந்து ஓய்வு பெற்றேன். இது ஓய்வு பெற்றதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் மனைவிக்கு வந்து இயற்கையின் சந்தர்ப்பவசத்தை வந்து உடல்நலம் சரியில்லாமல் போச்சு. 2014 25 வந்து என்னுடைய மனைவி வந்து காலமாகிட்டாங்க. என் மன வாழ்க்கையில் ரொம்ப என் மனைவியோட வாழ்ந்த நாளத்தில் நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த உலகத்தில் யார் இருக்க போகிறா இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும். நம்மளால் இருந்து ஒரு அச்சீவ் பண்ணணும் எண்ணத்தில் என்னுடைய மனைவிக்கு வந்து கருங்கல் சில ஒன்று மயிலாடியிலேருந்து அடிச்சு கொண்டு வந்தோம். மயிலாடி அடிச்சு கொண்டு வந்து 2017 ஓப்பன் பண்ணோம். அன்றைக்கு ஊர் மக்களுக்கு 100 பேருக்கு அன்னதானம் போட்டேன். துணிமணிகள்லாம் என்னால் என்ற அளவுக்கு ஒரு 15 பேருக்கு 10-20 பேருக்கு எடுத்து கொடுத்தேன். அதற்கப்புறம் என்னுடைய ஒவ்வொரு என்னுடைய மனைவி சனிக்கிழமை இருந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும் நான் வந்து பருப்பு சட்டை அடிவேன். காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு தூக்க நாளாகி தோணுது. அன்றைக்கு காலையில் மட்டும் சாப்பிடுவேன், மத்தியானம் விருந்திருப்பேன், நைட்டு தான் சாப்பிடுவேன். என்னுடைய மனைவியினுடைய எண்ணங்கள் வந்து என்னை வந்து அவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் ஆழ்த்திருக்கு. அதற்கு அப்புறம் எனக்கும் நான் செலவச்சேன். ஏன் வச்சேன் அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு 2018-18 எனக்கும் செலவச்சேன். செலவச்சதுக்கப்புறம் வந்து அது அன்றைக்கும் இதே மாதிரி ஊர் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுலாம் இது பண்ணியாச்சு. நீ வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக நிம்மதி இல்லாமல் நிம்மதியோடு வாழ்ந்துருக்கோம். அதனால் நம்ம புகாமை ஏற்பட்டாலும் கடல் சீட்டம் ஏற்பட்டாலும் ஒன்றாகவே வாழுவோம், ஒன்றாகவே இருப்போம், வாழ்ந்து மடிந்தது போலேயே ஒன்றாகவே வந்து பூமி கடலில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நான் வந்து என்னுடைய சிலையை அமைத்தேன். என்னுடைய மனைவி வள்ளியம்மாள் வந்து ஞாபகமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவள் 7 ஜென்மத்துக்கும் என்னுடைய மனைவியாக வரணும். அதுதான் என்னுடைய தீராத ஆசை.